கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய இயற்கை வளமான கௌதாரிமுனை மண் களவாடப்படுவதற்கு எதிரான பிரேரணை. கிளிநொச்சி மாவட்டத்தின் ஒரே ஒரு இயற்கை வளமான பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழுள்ள கௌதாரிமுனை மண் மலைகள் கடந்த காலங்களில் மிக கவனமாக பாதுகாக்கப்பட்டு வந்தன. யுத்தத்தின் பின் அப்போதைய அரசாங்கத்தின் ஒத்துதிகளாக இருந்த பலரால் இப்பகுதி மண் களவாடப்பட்டு வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தையும் பூநகரி பிரதேசத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சமூக மட்ட அமைப்புகள், பொதுமக்கள் ஆகியோரின் ஏகோபித்த கோரிக்கைக்கு அமைவாக சரியான திட்டமிடல் அடிப்படையில் மணல் அகழ்வுக்கான பொறிமுறை உருவாக்கப்படும் வரை மண் அகழ்வு தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமென்ற தீர்மானம் 2016-2 கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும், 2016-9-3, 2018-9-5 பூநகரி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானங்களை மீறி கடந்த 2 மேலாக யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் சகோதரனால் கொழும்பில் உள்ள கனிய வளங்கள் திணைக்களத்தின் நேரடி அனுமதியின் பிரகாரம் இப்பகல் மணல் கொள்ளை அரங்கேற்றப்பட்டு வருகிறது. யுத்தம் முடிந்து பூநகரியில் மக்கள் மீள குடியேறி 9 நிரம்புகின்ற நிலையில் அம்மக்களின் நலன் கருதி வீதிகளை கூட புனரமைத்து கொடுக்க முன்வராத அரசாங்கமும் இந்த மண் கொள்ளையர்களும் 1 மண்ணை கூட கொண்டு செல்ல முடியாத வீதியால் 3 மண்ணை 1 கொண்டு செல்வதற்கு அனுமதித்தே ஆக வேண்டுமென காட்டாட்சியை கையில் வைத்திருக்கும் அப்பாராளுமன்ற உறுப்பினர் அரசு அதிகாரிகளை வற்புறுத்தி வருகிறார். 2019-6-17 அன்று வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் கிளிநொச்சி மாவட்ட நிறைவேற்று பொறியியலாளர் இப்பாராளுமன்ற உறுப்பினரால் கடுமையாக அச்சுறுத்தப்பட்டுள்ளதோடு 3 மண்ணை கொண்டு செல்வதற்கு அனுமதிக்க வேண்டுமென்று வற்புறுத்தப்பட்டுள்ளார். இந்த அரசாங்கத்தின் கீழ் உள்ள சட்டபூர்வமானதும் மாவட்டத்தினதும் மக்களினதும் நலன் சார்ந்து தீர்மானங்களை நிறைவேற்றும் அதிகாரமுள்ளதுமான கிளிநொச்சி மாவட்டத்தினதும் பூநகரி பிரதேசத்தினதும் ஒருங்கிணைப்பு குழுக்களால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை மீறி மத்திய அரசின் கீழ் உள்ள கனிய வளங்கள் திணைக்களம் ஒரு மாகாண மக்களுக்கு உரித்தான வளங்களையும் உரித்துக்களையும் அரசியல்வாதிகள் அபகரிப்பதற்கான அனுமதியை தமது சுயலாபத்திற்கும் அரசியல் பின்புலங்களுக்குமாக வழங்குவது முடிவுறுத்தப்பட்டு கௌதாரி முனையில் அரங்கேறும் சட்டவிரோதமான மண்ணகழ்வு உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமென்ற பிரேரணையை முன்வைக்கிறேன். மிக முக்கியமாக கனியவள திணைக்கள பணிப்பாளர் நாயகத்தின் மேலும் 2 மண் அள்ளுவதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிகிறேன். குறிப்பாக பரமன்கிராய் கௌதாரிமுனை என்கிற 2 கிராம அலுவலர் பிரிவுகளை கொண்ட பரமன்கிராய், வெட்டுக்காடு, கௌதாரிமுனை, மன்னித்தலை, வினாசியோடை ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 350 குடும்பங்கள், 1750 மக்கள் வாழுகின்ற இம்மக்களின் பிரதான தொழில் கடற்தொழிலும் விவசாயமும் ஆகும். இங்குள்ள காணிகளுக்கு களவாக வெளிப்படுத்தல் உறுதி எழுதி உண்மையான உறுதிக்குரியவர்கள் இருக்க களவாக எழுதப்பட்ட வெளிப்படுத்தல் கள்ள உறுதிகளுடன் இப்பகல் நேர மணல் கொள்ளை நடைபெறுகிறது. இங்கே வரலாற்று புகழ்மிக்க, தொன்மை மிக்க, தமிழர்களின் வரலாற்றை செப்புகின்ற தொல்பொருள் அடையாளங்களுடன் கூடிய சோழர்கால மன்னித்தலை சிவன் கோயில் காணப்படுகின்றது. இம்மண் அள்ளப்படும் போதே இப்பகுதி மக்களின் குடிநீர் பிரச்சினை பூதாகாரமாக வெளிக்கிளம்பியுள்ளது. தற்போதைய வறட்சியும் அந்த வறிய மக்களை வாட்டி எடுக்கிறது. 1000 வரலாறு கொண்ட இக்கிராம மக்களுக்கு ஒரு ஒழுங்கான போக்குவரத்து பாதை இல்லை. அவசரத்துக்கு ஒரு பிரசவத்திற்கு கூட வைத்தியசாலைக்கு செல்ல முடியாத நிலையில்தான் இப்பகுதி மக்கள் வாழ்கிறார்கள். பிரதேச குழுக்களின் கண்காணிப்பு இல்லாமல், பிரதேச செயலாளருக்கு தெரியாமல், மாவட்ட அரசாங்க அதிபருக்கு தெரியாமல் கனியமணல் வள திணைக்களத்தின் GSMB பணிப்பாளர் நாயகத்தின் தான்தோன்றித்தனமான செயல்பாட்டால் அவர் கையூட்டல் பெற்றதாக கூட பேசுகிறார்கள். நடவடிக்கையால் கிளிநொச்சியில் 1750 மக்கள் தாம் வாழும் ஒரு கிராம தொகுதியை அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் வாழுகிற ஒரு கிராம தொகுதியை அழிவதற்கு காரணமாக மாறுகிறது. பூநகரி பிரதேச செயலாளர் இம்மண்ணகழ்வுக்கு அனுமதி கொடுக்க முடியாது என எழுத்து மூலம் வழங்கிய பின்னரும் இன்று கூட பிரதேச செயலாளருக்கு கனியவள திணைக்கள பணிப்பாளர் நாயகத்தினால் மேலும் 2 மண் அள்ளுவதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்ட கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. 1 மண் மட்டுமே இப்பாதையால் கொண்டு செல்ல முடியுமென வடக்கு மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் கிளிநொச்சி மாவட்ட நிறைவேற்று பொறியியலாளரால் எழுத்து மூலம் வழங்கப்பட்டும் 3 மண் கொண்டு செல்ல அனுமதி தர வேண்டுமென இம்மண்ணகழ்வோரால் வற்புறுத்தப்படுவது மட்டுமல்ல, அச்சுறுத்தலுக்கும் அவர் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். விடுதலை புலிகளின் காலத்தில் தமிழர் தேசத்தில் பேணப்பட்ட
இவ் இயற்கை வளம் இப்பொழுது சூறையாடப்படுவது தமிழர்களின் இருப்பை கூட கேள்விக்குட்படுத்தியுள்ளது. இதேபோல் விடுதலை புலிகளால் முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் பகுதியில் வளர்க்கப்பட்ட தேக்கு மரங்கள் இலங்கை மரக்கூட்டு தாபனத்தால் சிங்களத்தில் பெயர் பலகை போடப்பட்டு தரித்து எடுக்கப்பட்டு வருகிறது. இதனை படம் பிடிக்கச் சென்ற பத்திரிகையாளர் தபசீலனுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தமிழர்களின் இயற்கை வளங்களை கொள்ளையடித்து அவர்களின் பூர்வீக நிலங்களிலேயே அவர்களை ஏதிரிகளாக்கி கொல்லுகின்ற திட்டம் ஒன்று நடைபெறுவதை அவதானிக்க முடிகிறது. தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்தில் பேணப்பட்ட பாதுகாக்கப்பட்ட தமிழர் பிரதேசத்தின் வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு இன்று தமிழர்கள் வேலையின்றியும் இயற்கையோடு வாழும் நிலையின்றியும் எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையின்றியும் சட்டம் யார் கையில் இருக்கிறது என்பது பற்றிய தெளிவின்றியும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்று கூட இந்த பாராளுமன்றத்தில் கல்வத்த சிவனகல சீனி தொழிற்சாலை பற்றி பலரும் அக்கறையோடு பேசியிருந்தீர்கள். ஆனால் இவ்வாறு ஒரு பகல் மண் கொள்ளை நடைபெறுகிறதை தடுத்து நிறுத்துவதற்கு உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை மீறி ஒருவருக்குமே தெரியாமல் அங்குள்ள மக்கள் பிரதிநிதிகளையும் புறந்தள்ளி இவ்வாறு நடைபெறுவது என்பது சட்டம் யாருடைய கையில் இருக்கிறது? ஜிஎஸ்இம்பியினுடைய பணிப்பாளர் கையில் இருக்கிறதா, அல்லது மாவட்ட அரசாங்கத்தினுடைய கையில் இருக்கிறதா, பிரதேசியாளருடைய கையில் இருக்கிறதா, அல்லது யார் இதுக்கு பொறுப்பானவர்கள் என்பதை தயவு செய்து தெளிவுபடுத்தி இந்த பகலிலே நடைபெறுகிற மணற்கொள்ளையை நிறுத்தி அந்த வளத்தை பேணுவதற்கு வழி செய்யுமாறு இந்த பிரேரணையை நான் முன்வைக்கிறேன்.